Hi, hello, welcome. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வந்துட்டு கேபேஜ் எக் பீஸா வந்து எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். எப்போதுமே வந்து நம்ம ஆம்லெட் வந்து ரொம்ப யூஷுவலாக தான் நம்ம செய்வோம். அது மாதிரி இல்லாமல் இது கேபேஜ் வந்து பேஸ் பண்ணி செய்கிறதுனால உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம், டின்னராகவும் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கிட்டாலும் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபில்லாகவும் இருக்கும். வாங்க ப்ரிப்பரேஷன் பார்த்துடலாம். இப்போ பீஸா வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து ஓரிகேனோ கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நம்மளோட கேபேஜ் எக் பீஸா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர்.